வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லி வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஐஐஐ டிடிஎம், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அதுலேருந்து வந்திருக்க ஒரு காலி பணியிடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அரசாங்கத்து நடத்துகிற கல்லூரியிலேருந்து வெளிவந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐஐஐ டிடிஎம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்குங்க. ஸோ ஜாப் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு என்ன போஸ்டிங்க்கு வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹாஸ்டல், அந்த போஸ்டிங்க்கு காலி பணியங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு மொத்த பணியிடம் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான வயது வரம்பு அதிகபட்சம் 50 வயசு தான் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கிறவங்க யாரெல்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம். அது இதுக்கான முன்னுரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷு ஹிந்தி மற்ற நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வைஸ் பேசுகிற எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதே போல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திறமை இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு பேசிக் நாலேஜான கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸு, வேர்டு, எக்ஸல்லு அப்படின்னு இது இப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 1 மாதத்துக்கு 25,000 ப்ரொவைட் பண்ணிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான் எடுக்கிறாங்க இப்போதைக்கு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வாக்கிங் இன்டர்வியூ, அது மூலமாக தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான வாக்கிங் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 29/3/2023 அன்னைக்கு காலைல 9:30 கண்டக்ட் பண்ணிட்ருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட பயோடேட்டா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு எல்லாம் கையோட கொண்டு போகணும். ஸோ எங்கே நடக்குது, காரை காண்டாக்ட் பண்ணணும், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, சரி நம்ம குரூப்போட அஃபிஷியல் ஃபேஸ்புக் லிங்க்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.